ஜெர்மனியில் 3D பிரிண்டிங் முறையில் 2 பணியாட்களை மட்டுமே கொண்டு கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. 55 மீட்டர் நீளம், 11 மீட்டர் அகலம் மற்றும் 9 மீட்டர் உயரம் கொண்ட இந்த கட்டிடம் 6 நாட்களுக்குள் கட்டி முடிக்கப்படும் என கட்டுமான நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3D பிரிண்டிங் முறையில் கட்டப்பட்டு வரும் கட்டிடத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் என கட்டுமான நிறுவனம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. நியூசிலாந்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு காரணமாக வீடுகளை இழந்து பொதுமக்கள் தவித்து வரும் நிலையில் பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் மாயமாகியுள்ளனர். இதனை அடுத்து மாயமான மாணவர்களை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ள நிலையில் சாலை முழுவதும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது.